ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோ பார்க்கலாம். நல்லா பாடி முடிச்சுறாங்க, கண்ணை மூடி திறந்து பார்க்குறாங்க. பொன்னி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி மைக் இருக்குது. மைக்கை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, நம்ம இந்நேரம் வரைக்கும் பாடினது மைக் முன்னாடியாக பாடினோம், நம்ம மைக்கிலையா பாடினோம், அப்போ நம்ம மைக்கில் பாடினா எல்லாருக்கும் கிணீர் கிணீர்னு கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, நம்ம மைக்கில் பாடிட்டேனா, ஐயோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடுக்கம் வருது. அதுக்கப்புறமா அவங்களே நினச்சிக்கிறாங்க, அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு தெரியாமல் பாடிட்டோம், இதே மாதிரி தான் நடுக்கத்தை விடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து கச்சேரி முடிஞ்சிருது. அங்கே கூட பண்ண ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணீங்க பொன்னி, எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, எங்களோட உண்மையில் நீங்கள் தான் அழகாக பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க. அவங்களுக்கு பொன்னிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, நான் மைக்கு முன்னாடி பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் இந்த மாதிரி கச்சேரிலாம் வச்சுருக்கோங்க நடத்துகிறாங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து பாடி கொடுக்குறீங்களா, உங்கள் வாய்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இனிமையாக இருந்துச்சு, உங்கள் குரல் எங்களுக்கு கேட்க கேட்க அவ்வளோ தித்திப்பாக இருக்குது, நீங்கள் வந்து பாடுவீங்களா, உங்கள் பேர் என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. என் பேர் பொன்னி அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் மேடம், பொன்னி மேடம், நீங்கள் வந்து பாடணும் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் வீட்டிலெல்லாம் கேட்கணுங்க, அவங்க ஒன்றும் பதில் சொல்லலைன்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, என்னால் தனிச்சைய முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா எங்கள் அத்தை மாமாவே பெரிய பாடகர்ஸ் அப்படிங்கிறாங்க. தெரியுமா, எல்லாம் தெரியும், நீ எவ்வளோ அழகாக பாடுற தெரியுமா, உன் குரலோட அருமை உனக்கே தெரியலை அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க. அப்படியே சக்தி சொன்னதே நினச்சி பார்க்குறாங்க, உன்னை பற்றி உனக்கே தெரில பொன்னி, உன் குரல் அவ்வளோ இனிமை இருக்குன்னு அப்படியே சக்தி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு, அப்போ எனக்கு எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, நம்ம தான் பயந்துட்டுருக்கோமோ அப்படின்ட்டு. சரிங்க, நான் வீட்டில் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்பர் கொடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிறாங்க, நம்பரையும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க பொன்னி. வீட்டுக்கு வந்த உடனே சக்திகிட்ட பேசுகிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க பொன்னிக்கிட்ட. பொன்னி வந்து பயங்கரமாக சந்தோஷமாக சொல்கிறாங்க, அப்படி அவ்வளோ ஒரு ஆனந்தமாக, என்ன பொன்னி இவ்வளோ சந்தோஷம், ஆமாங்க நான் இன்றைக்கி மைக் முன்னாடி பாடினேன், என் குரல் மைக்கில் கேட்டுச்சு அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. பாத்தியா, நீ அழகாக பாடியிருக்கிற, நான் தான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணுங்க அப்படின்னு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பொன்னி என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, அங்கே வந்தவங்க ஒருத்தவங்க அவங்க குழுவில் வந்து சேர்ந்து பாடுறீங்களா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்கங்கிறத விவரத்தை சொல்கிறாங்க. உடனே அப்படியா, வா கை கொடு கை கொடு கை கொடு, சூப்பர் பொன்னி சூப்பர் பொன்னி, இதை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீனே ஒரு சரின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, வீட்டில் கேட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணு, இதுக்கெல்லாமா போய் கேட்டு வரணும், நான் தான் உனக்கு நான் நல்லபடியாக உனக்கு சுதந்திரம் தந்திருக்கேன், நீ சரின்னு சொல்ல வேண்டியதானே. இல்லைங்க, அத்தை மாமா ஏதாவது சொன்னால், மாமா இருக்காரு ஆனால் அத்தை எதுவும் சொல்லுவாங்களே, அத்தை என்ன சொன்னால் என்ன, நான் சொல்லிக்கிறேன், இப்போ அத்தையும் மாமாவும் போய் பாடுறது இல்லையா, அது மாதிரி நீ பாடணும், எனக்கு தான் பாட்டு வரல, எங்கள் வீட்டு வாரிசா நீ இருந்து பாடலாம்ல பொன்னி, ஏன் பொன்னி மாட்டேன்ட்ட. இல்லைங்க, வேணா சக்தி அப்படிங்கிறாங்க. எப்பா பேசாமல் இரு, அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்களா, நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன், எங்கெங்கே கச்சேரி நடக்குதோ நீ போகிற, உனக்கு பக்க பலமாக நான் இருக்கேன், ஓகேவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரீத்தியால் இருக்க முடியலை, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பிரீத்தி, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை சக்தி, முக்கியமான கம்பெனி மீதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதை பற்றி கேட்கணும், எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், வை நீ போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சக்தி, நான் வந்து இங்கே பாரு பொண்ணு அப்படி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அடுத்து மறுபடியும் பொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. என்ன பிரீத்தி, என்ன விஷயம், என்ன ஆச்சு, தூங்குகிற டைம்மா, மணி என்னன்னு பார்த்தியா, நீனு போய் தூங்கு, நீனும் உழைச்சிட்டு வந்திருக்க, நாங்களும் உழைச்சிருக்கோம், தூங்குவோம்டா, நாளைக்கு பேசிக்குவோம்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வந்து வேணா உன்ட்ட டவுட்டு கேட்டுக்கிட்டுமா, இங்கே இந்நேரத்துக்குலாம் வேணாம், நாங்கள் முக்கியமாக தூங்க போகிறோம், நீனு போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு பதில் சொல்ல மாட்டியா, என்ன சக்தி இப்படி போயிட்ட, என்னம்மா நம்ம கம்பெனி தானே, நாளைக்கு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. பிரீத்தி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா வர வர அப்படின்ட்டு. சரி பொண்ணி, நாளைக்கே நான் போய் அவங்ககிட்ட நான் போய் ஃபோன் பண்ணி பேசிடுறேன், நீ பாடுறதுக்கு தயாராக இருக்கிற, வீட்டில் என்ன பிரளயமே வந்தாலும் சரி நான் உனக்கு பக்க பலமாக இருக்கேன், போதுமா அப்படிங்கிறாங்க. சக்தி உடனே அப்படியே பொன்னியை கட்டிக்கிறாங்க. பொன்னி அப்படியே சக்தியை கட்டிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு உண்மையிலே உங்களுக்கு நான் மனைவியாக கிடைக்க, நீங்கள் எனக்கு கணவனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. பரவாயில்ல பொன்னி, நான் நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, உங்கள் நானும் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.